வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப்பத்த நான் அப்டேட் பார்த்துடலாம் அதாவது இந்த லாக்டவுன் கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய நண்பர்கள் வந்து வேலை இல்லாமல் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் தான் இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் தான் முக்கியமாக இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதும் ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரிட்டையர்ட் பர்சன் ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனி அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா கூட பார்ட் டைமாக இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜூம் ஆப் வழியாகிட்டு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரைனிங் வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இந்த ஜாப்பில் நீங்கள் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் மேன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஹாய் நண்பா இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் டிஎன்ஜாப்ஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தன தகவலை தான் பார்க்க போகிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்திலருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே நம்ம தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்கள் நிறையவே இருக்குது ஸோ அந்த நீதிமன்றங்கள்லேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க நம்ம சேனலில் அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ண ன்றது தென் ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் கவர் பண்ணணும் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஆஃபீஷியல் வெப்சைட்லையும் நம்ம க்ளியராக நம்ம அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வேலைக்கான ஒரு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறு வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த வேலைக்கான கடைசி தேதி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரீசனு பார்த்துக்கோங்க லாக் டவுன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அப்ளை பண்ண முடியலை அதாவது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருந்தாலும் அப்ளை பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன மாதிரியான டாபிக் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம் டிஸ்கிப்ஷனில் லிங்க் இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்க இந்த ஜாப் பார்த்தினா ஒரு டீட்டெயில்ஸை நம்ம ஷார்ட்டாக பார்த்துர்லாம் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வேகன்ஸி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திலேயும் உங்களுக்கு வேலை இடங்கள் இருக்கும் சரிங்களா பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வேகன்சி அதே மாதிரி வாட்ச்மேன் அட்டெண்டரு சானிட்டர் ஒர்க்கரு ஸ்வீப்பர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்ஸி டோட்டலா ஒரு மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி வேகன்சி இருக்கு சரிங்களா இதுல உங்களுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி பிசி பிசி முஸ்லிம்க்கு பதினெட்டுல இருந்து முப்பத்திரெண்டு வயது வரைக்கும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி அப்புறம் எஸ் ல எஸ்டி அப்புறம் பர்சன்த் டிசபிலிட்டி இவங்க எல்லாத்துக்குமே பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதர பிரிவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலன்டா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அதே மாதிரி நீங்க டென்த்து டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் தான் பே ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்து எழுநூறுரூவா இருக்கும் கூடுதலாக நீங்கள் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு சேலரி வரும் ஸோ அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிசி இவங்க எல்லாருக்குமே ஒரு ஐநூறுரூபா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது ரூபா கிட்ட நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வெப்சைட்லயே நம்ம இந்த யூடியூப் லிங்க் நம்ம இதுலயே அட்டாச் பண்ணிருக்கோம் இதை பார்த்து கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா தனியானும் தனியா வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணுங்க லாஸ்ட் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபைலையும் நான் இதுல அட்டாச் பண்ணிருக்கேன் டேட் எக்ஸ்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பிரீஃப் நோட்டிபிகேஷன் இருக்கு அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு வெப்சைட் லிங்க் இருக்கு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இந்த வேலைக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இன்னும் வரை நீங்க அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்